ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் போட்டியில் விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான அதிரடி ஆல்ரவுண்டர் தற்போது கரீபியன் லீக் பிரீமியர் T20 போட்டியில் தலையில் பவுன்சர் பந்து தாக்கியதன் காரணத்தினால கடுமையான காயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் அவங்க ஐபிஎல் போட்டியில் விளையாடுவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது ஐபிஎல் போட்டி இந்தியாவில் நடைபெறுவது போல மேற்கிந்திய தீவுகள் நாட்டில் கரீபியன் பிரீமியர் லீக் அப்படின்ற T20 போட்டி நடந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஜமேக்கா தல்லாவாஸ் மற்றும் செயின்ட் லூசியா இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செய்த ஜமேக்கா தல்லாவாஸ் அணி 20 ஓவர் முடிவில் 171 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின செயின்ட் லூசியா அணி 16.4 ஓவர்களே அந்த இலக்கை அடைஞ்சு வெற்றி பெற்றுட்டாங்க. இதுல ஜமேக்கா தல்லாவாஸ் அணி பேட்டிங் செய்யும் போது அந்த அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரே ரசல் பேட்டிங் செஞ்சாரு. அப்போது அந்த ஆட்டத்தில் 14th ஓவரை வில் ஜோன் அப்படின்ற வேகப்பந்து வீச்சாளர் வீசின ஒரு பவுன்சர் பந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசலோட ஹெல்மெட்டில் புகுந்து அவருடைய காது பகுதியில் பலமாக தாக்கியது. அப்போது அதுல நிலை குலைந்து போன ஆண்ட்ரே ரசல் உடனே மைதானத்திலே சுருண்டு விழுந்துட்டாரு. அதன் பிறகு அவர் எழுந்து நிற்க முயன்ற போது மீண்டும் கீழே விழுந்ததுனால பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு அங்கு ஃபீல்டிங் என்ற எல்லா வீரர்களுமே வந்து ஆண்ட்ரே ரசலை எழுப்பி நிற்கிற போது அவரால் சுயநிலவால இருக்க முடியல. அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் கிரவுண்டுக்குள்ள அழைக்கப்பட்டு அவரை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போனாங்க. இந்த காயம் ரொம்பவே பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லியும் இனிமே ஆண்ட்ரே ரசல் கிரிக்கெட்டுக்கு சில மாதங்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதன் காரணத்தினால 2020 ஆம் ஆண்டு நடக்கும் 20 ஓவர் உலக கோப்பைக்கு அவர் தயாராகும் வகையில் ஐபிஎல் போட்டிகள் எல்லாம் விளையாட மாட்டாங்க அப்படின்னு வதந்திகள் எல்லாம் உடனே பரவுச்சு. அதன் பிறகு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அது தொடர்பான ஸ்கேன் ரிப்போர்ட் வெளிவந்துச்சு. அதுல ஆண்ட்ரே ரசலுக்கு பெரிய அளவுல காயம் இல்லை, இருந்தாலும் ஒரு சில வாரங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.